ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது தமிழ் டீசர் சேனல். திமுக மூத்த எம்பிக்களில் ஒருவரும் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருமான திருச்சி சிவாவின் மகன் சூர்யா 2 நாட்களுக்கு முன்னர் பாஜகவில் இணைந்தார். ஆளும் கட்சியான திமுகவின் பாரம்பரிய கட்சி குடும்பத்திலிருந்து வந்தவர் சட்டென்று திமுகவிலிருந்து வெளியேற மிகப்பெரிய காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளது. இவர் கட்சி மாறியதற்கு பின்னால் சசிகலா புஷ்பா உள்ளார் என்ற தகவலும் கசிந்ததே, பல பெட்டிகள் மாறியதாக பேசப்படுகிறதே, இது எல்லாம் சபரிசன் கனிமொழிக்கு வைக்கும் செக் என்று பல கேள்விகள் உள்ளன. அத்துணை கேள்விகளுக்கும் பதிலை காண்போம். இவர் கட்சி மாறியது திமுகவில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளதாம். ஏன் முதல்வர் தரப்பே ஆடி போய் உள்ளதாம். ஒரு அமைச்சரின் மகனும் இவருடன் பாஜகவில் இணைய சென்று கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டாராம். சரி, அந்த முக்கியமான காரணம் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம். திமுகவின் அதிகார மையம் உதயநிதி, சபரிசன், கனிமொழி என்ற முக்கோணத்துக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் கட்சிக்காரர்கள் முதல் IAS அதிகாரிகள் வரை மாட்டிக்கொண்டு தவித்து வருகிறார்களா? கனிமொழி ஓரணியை திரட்டி வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அரசியல் செய்து வருகிறார். சபரிசன் பல நபர்களை கைக்குள் வைத்து இருக்கிறார். இவர்களை எதிர்த்து அன்பில் மகேஷ் போன்றவர்களை சேர்த்து வைத்துக் கொண்டு உதயநிதி ஓர் அணியை உருவாக்கி அரசியல் செய்ய பார்க்கிறாராம். இப்படி கட்சி முழுவதும் குடும்ப அரசியலுக்குள் மாட்டிக்கொண்டு தவித்து வருகிறதாம். இவற்றையெல்லாம் ஸ்டாலினால் சமாளிக்க முடியவில்லை. கட்சியில் இருப்பவர்களையெல்லாம் முதல்வர் மீது, கட்சியில் இருப்பவர்களெல்லாம் முதல்வர் மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்களாம். ஒரு கட்சியின் தோல்வி பொதுமக்களால் மட்டுமல்ல, அந்த கட்சிக்காரர்களிடம் எழும் அதிருப்தியாலும் தீர்மானிக்கப்படும் என்பதற்கு தேமுதிகவும் அதிமுகவும் ஒரு சிறந்த உதாரணம். விரைவில் திமுகவும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்கிறார் இவர். மேலும் பல விஷயங்களை பகிர்ந்தார். திமுகவினர் சொல்வது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இருக்குமா? பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துக்கு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள்? தற்போது தங்கள் கட்சியினர் மீதான பாலியல் புகார்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? ஏன் என் தந்தை திருச்சி சிவா, பெரிய கருப்பன் உள்ளிட்டவர்கள் மீதே பாலியல் புகார்கள் ஆதாரத்தோடு வெளியானதே, அதன் பிறகும் பதவி கொடுத்து அழகு பார்ப்பது மக்கள் மற்றும் கட்சிக்காரர்களை முட்டாளாக்கும் முயற்சி அல்லவா? ஏன் பாஜகவில் பாலியல் குற்றமே இல்லையா என்ற கேள்வியை நாம் அவரிடம் கேட்டோம். அவரோ, நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் பாஜகவில் பாலியல் புகாருக்கு உள்ளானவர்களை கட்சியின் முக்கிய பொறுப்புகளிலிருந்து நீக்கி இருக்கிறார்களே, அதை ஏன் திமுக செய்யவில்லை? பிஜேபி கட்சியில் செயல்படாதவர்களை நீக்கி உழைப்பவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துள்ளார்கள். அரசியல்வாதிகள் மட்டும்தான் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவார்கள், ஆனால் அண்ணாமலையோ அதிகாரியாக இருந்தவர் அதிரடியாக செயல்படுவார் என்கிறார். இது பற்றி சில கட்சிக்காரர்களிடம் விசாரித்தோம். விசாரித்ததில் பல உண்மைகள் நமக்கு கிடைத்தன. அவற்றை காண்போம். அமைச்சர் KN நேருவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் இருந்த சண்டையால் கட்சியில் எந்த பொறுப்பையும் இவரால் பெற முடியவில்லையாம். மேலும் இவர் கிறிஸ்துவ மதத்தில் திருமணம் செய்ததால் இவருடன் சிவாவும் பேசுவதையே நிறுத்திவிட்டாராம். திராவிடமும் மதர்சார்பின்மையும் பேசும் திருச்சி சிவாவால் தன் மகன் மதம் மாறி திருமணம் செய்து கொண்டதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையாம். இப்படி இரட்டை வேடம் போடுபவர்கள் இருக்கும் இடத்தில் என்னால் தொடர முடியாது என்று இவர் பிஜேபியில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இவர் யார் மூலமாக பிஜேபியில் இணைந்தார் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. இவர் பிஜேபியில் இணைந்த நாள் முதலே இதற்கு பின்பு சசிகலா புஷ்பா இருக்கிறார் என்ற தகவல் கசிந்தன. ஆனால் அதை மறுத்த இவருக்கு நெருக்கமானவர்கள் வேறு விவரத்தை சொன்னார்கள். கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் இவர் பாஜகவில் இணைய போவதாக செய்திகள் வெளியாகின. இதை கவனித்து பாஜக தரப்பிலிருந்து இவரை அழைத்து பேசினார்களாம். அதை ஏற்று மே 8 மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்தாராம். மிகவும் மரியாதையாக நடத்தினார்களாம். இந்த மரியாதை கடைசி வரை நிலைக்கும் என்று உத்தரவாதமும் கொடுத்தாராம். மேலும் இவருக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் ஒரு முக்கிய பொறுப்பை கொடுக்க உள்ளாராம் அண்ணாமலை. மேலும் அவர் கூறுகையில், நான் யாரிடமும் கவனம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாஜகவில் இணையவில்லை. திருச்சி சிவாவின் மகன் என்ற அடையாளத்தையே அழித்துவிட்டேன். நான் பாஜகவுக்கு செல்கிறேன் என்றதும் திமுக முன்னாள் வனத்துறை அமைச்சர் திருச்சி செல்வராஜின் பையன் கருணை ராஜா என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்றார். முதலில் நான் செல்கிறேன், பிறகு உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சொன்னேன். திமுகவிலிருந்து பாஜகவில் இணைபவர்களின் எண்ணிக்கை இனி அதிகரிக்கும் என்கிறார் இவர். திமுக மூத்த எம்பிக்களில் ஒருவரும் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருமான திருச்சி சிவாவின் மகன் கட்சியில் சேர்ந்த பிறகு
பல பேட்டிகளை கொடுத்து வருகிறார். குறிப்பாக தனது தந்தை திருச்சி சிவாவை பற்றி சூர்யா விமர்சித்து பேசுவது அவரது குடும்பத்தினருக்கு கடும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறதாம். தன்னை பற்றி மகனே இவ்வாறு பேசுவதை நினைத்து திருச்சி சிவா மனதளவில் மிகுந்த வருத்தப்பட்டு இருக்கிறாராம். மற்றபடி மகன் பாஜகவுக்கு சென்றது பற்றி பெரிதாக அழட்டிக் கொள்ளவில்லையாம். சூர்யாவால் பாஜகவுக்கு கிடைத்த 50 ஓட்டுகள் குறையுமே தவிர கூடாது என்பதுதான் திருச்சி சிவாவின் பதிலாக இருக்கிறது. மேலும் சூர்யா பாஜகவில் இணைந்தது பற்றி ஊடகங்கள் பேட்டி கொடுக்க விரும்பாத திருச்சி சிவா தெரியாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை எடுப்பதில்லையாம். பல ஆண்டுகளாகவே தந்தை மகனுக்கு மத்தியில் உரசல் இருந்து வந்த நிலையில் அதனை எப்படியாவது சரி செய்துவிட வேண்டும் என குடும்ப உறவினர்கள் சிலர் மெனக்கெட்டனராம். ஆனால் தந்தையுடன் மீண்டும் இணைவதை விரும்பாத சூர்யா சில தடாலடி பதில்களையும் அளித்தாராம். இதன் காரணமாகவே உறவு பாடமாக திகழ நினைத்த உறவுகளும் ஒதுங்கிக் கொள்ள காரணமாம். தந்தையும் மகனும் இன்று அடித்துக் கொள்வார்கள், நாளை சேர்ந்து கொள்வார்கள், எதற்கு நமக்கு பிரச்சனை என்று ஒதுங்கிவிட்டனராம் திமுகவின் சில உறவுகள். மேலும் சூர்யா வீட்டில் பணிபுரிந்த முன்னாள் ஊழியர்கள் பகிர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்கியுள்ளனர். குடிப்பழக்கம் காரணமாக மிகவும் ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடியவர் சூர்யா என்றும், காரில் தந்தையை வைத்துக் கொண்டே புகைப்பிடிக்கும் அளவுக்கு மோசமானவர் என்றும் திருச்சி சிவாவிடம் ஓட்டுநராக பணியாற்றிய முன்னாள் ஊழியர் கூறியுள்ளார். குறைந்தபட்சம் 100 பேரையாவது பாஜகவில் இணைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறாராம் திருச்சி சிவாவின் மகன் சூர்யா. சூர்யா விமர்சித்து பேசுவது அவரது குடும்பத்தினருக்கு கடும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறதாம். தன்னை பற்றி மகனே இவ்வாறு பேசுவதை நினைத்து திருச்சி சிவா மனதளவில் மிகுந்த வருத்தப்பட்டு இருக்கிறாராம். மற்றபடி மகன் பாஜகவுக்கு சென்றது பற்றி பெரிதாக அழட்டிக் கொள்ளவில்லையாம். சூர்யாவால் பாஜகவுக்கு கிடைத்த 50 ஓட்டுகள் குறையுமே தவிர கூடாது என்பதுதான் திருச்சி சிவாவின் பதிலாக இருக்கிறது. மேலும் சூர்யா பாஜகவில் இணைந்தது பற்றி ஊடகங்கள் பேட்டி கொடுக்க விரும்பாத திருச்சி சிவா தெரியாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை எடுப்ப பல ஆண்டுகளாகவே தந்தை மகனுக்கு மத்தியில் உரசல் இருந்து வந்த நிலையில் அதனை எப்படியாவது சரி செய்துவிட வேண்டும் என குடும்ப உறவினர்கள் சிலர் மெனக்கெட்டனராம். ஆனால் தந்தையுடன் மீண்டும் இணைவதை விரும்பாத சூர்யா சில தடாலடி பதில்களையும் அளித்தாராம். இதன் காரணமாகவே உறவு பாடமாக திகழ நினைத்த உறவுகளும் ஒதுங்கிக் கொள்ள காரணமாம். தந்தையும் மகனும் இன்று அடித்துக் கொள்வார்கள், நாளை சேர்ந்து கொள்வார்கள், எதற்கு நமக்கு பிரச்சனை என்று ஒதுங்கிவிட்டனராம் திமுகவின் சில உறவுகள். மேலும் சூர்யா வீட்டில் பணிபுரிந்த முன்னாள் ஊழியர்கள் பகிர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்கியுள்ளனர். குடிப்பழக்கம் காரணமாக மிகவும் ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடியவர் சூர்யா என்றும், காரில் தந்தையை வைத்துக் கொண்டே புகைப்பிடிக்கும் அளவுக்கு மோசமானவர் என்றும் திருச்சி சிவாவிடம் ஓட்டுநராக பணியாற்றிய முன்னாள் ஊழியர் கூறியுள்ளார். குறைந்தபட்சம் 100 பேரையாவது பாஜகவில் இணைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறாராம் திருச்சி சிவாவின் மகன்.